வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். போன வீடியோவில் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். போன வீடியோவில் சொன்னேன் டோட்டலாக ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது எஃப் டிஸ்ட்ரிபியூஷனு. போன வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி போன வீடியோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? போன வீடியோவில் சொன்னீங்க ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில். ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு எந்தமாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் சால்வ் பண்ணிடலான்ட்டு. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு டூ இண்டிபெண்டன்ட் சாம்பிள் ஆஃப் சைஸ், உங்களுக்கு 9 and 7 ஃப்ரம் அ நார்மல் பாப்புலேஷன். சைஸ் கேட்டாலே N1 N2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஃப்ரம் அ நார்மல் பாப்புலேஷன் ஹேட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு டோட்டலாக 9 வேல்யூஸு 7 வேல்யூஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிக்மா X1 X2 ஸ்கொயரு, அதுக்கப்புறம் சிக்மா X2 X2 ஸ்கொயர், இதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்லலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம், அந்தமாரி தான் இந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். போன வீடியோவில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இந்த வீடியோவில் அப்படி இல்லை. அதாவது இந்த ப்ராப்ளமில் அப்படி இல்லை, சரிங்களா? டூ த எஸ்டிமேஷன் ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் டிஃபர் சிக்னிஃபிகன்ட்லி அட் 5% லெவல்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ கிவன் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி N1 N2 வேல்யூ எழுதி கொடுத்துட்டாங்க. அதாவது சைஸ் ஆஃப் 9 and 7னா உங்களுக்கு இதில் டோட்டலாக 9 வேல்யூஸ் இருக்கும். எண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 7 வேல்யூஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு N1 N2 வந்து 9 and 7. அதுக்கப்புறம் இப்போ சிக்மா, அதாவது சிக்மா X1 வந்து உங்களுக்கு எப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ, அதுதான் சிக்மா X1. சிக்மா X1 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும், அது வந்து உங்களுக்கு சிக்மா X1 ஸ்கொயர். அதேமாதிரி தான் சிக்மா 2, இந்த வேல்யூஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சிக்மா X2 ஹோல் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாமில் கால்குலேட்டர் கொடுத்துருவாங்க, அதனால் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். எங்கேயும் நீங்கள் அங்கங்கே பார்த்துட்டு நீங்கள் கால்குலேஷன் மிஸ் பண்ணிடுறாங்க, தெளிவாக போடுங்க, சரிங்களா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆன்சரே மாறிடும், அதனால தான் தெளிவாக போடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, X1 bar X2 bar, அதாவது மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது, நம்ம லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்லலாம் பார்த்தது தான். சிக்மா X1 / N1, சிக்மா X2 / N2, இதுதான் ஃபார்முலா. ஜஸ்ட்டு வேல்யூ சமஸ்ட்டு, அந்த வேல்யூ சமஸ்ட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர், போன வீடியோவில் கண்டுபிடிச்ச மாதிரி S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயரு, அது வந்து ஃபார்முல பார்த்தீங்கன்னா சிக்மா X1 ஸ்கொயர் / N1 மைனஸ் சிக்மா பார் த ஹோல் ஸ்கொயர், சிக்மா X2 ஸ்கொயர் / N2 மைனஸ் சிக்மா பார் த மைனஸ் X2 bar the whole square, அந்த ஃபார்முலா, சரிங்களா? இப்போ S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர் நீங்கள் ஜஸ்ட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லா வேல்யூஸுமே நம்மள்கிட்ட இருக்குது. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ வந்து கேபிட்டல் S1 ஸ்கொயர் கேபிட்டல் S2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர் வந்து N1 S1 ஸ்கொயர் / N1 - 1. இப்போ இதுக்கு S2 ஸ்கொயருக்கு வந்து N2 - small S2 ஸ்கொயர் / N2 - 1. இந்த பேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் நிறையா வரும். நீங்கள் ஃபார்முலாஸை மட்டும் டெய்லி திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள், டெய்லி இல்லாட்டி வாரத்துக்கு ஒருக்க எழுதி பாருங்கள். இந்த வீடியோ எக்ஸாம்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு முடிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது இது போன வீடியோ இந்த வீடியோ என்ன ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதில் எழுதி பாருங்கள். அந்தமாரி உங்களுக்கு டோட்டலாக எழுதி பார்க்க பார்க்க உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே மைண்டில் மெமரைஸ் ஆகிரும், சரிங்களா? அதனால் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதேமாதிரி கண்டுபிடிக்கணும். அதாவது N1 - 1 N2 - 1 கண்டுபிடிச்சிட்டு S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது நீங்கள் அதேமாதிரி தான் போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நீங்கள் வேல்யூஸை போட்டு அதுக்கப்புறம் கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S2 ஸ்கொயர் கிரேட்டர், போன வீடியோவில் S1 கிரேட்டராக இருந்து இல்லை S2 ஸ்கொயர் கிரேட்டர்னால S2 ஸ்கொயர் வந்து மேலே எழுதிட்டு S1 ஸ்கொயர் வந்து கீழே எழுதுறோம். அது டினாமினேட்டரு. நீங்கள் வந்து இப்போ இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.3968 கிடைக்கும். அதாவது 5.23 / 3.75, சரிங்களா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு S2 ஸ்கொயர் தானே கிரேட்டர், அதனால் உங்களுக்கு 6.8 வந்து எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போவுமே உங்களுக்கு 6 வந்து ஹாரிசாண்டலில் பார்க்கணும், செகண்ட் வேல்யூ வந்து வேர்டிக்கலில் பார்க்கணும். அப்போது 6.8 நேராக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.58 டேபிள் வேல்யூ கிரேட்டர் தென் உங்களுக்கு கால்குலேட்டட் வேல்யூ, அதனால் உங்களுக்கு H0 ரிஜெக்ட் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்,
சரிங்களா. இட் இஸ் நாட் அ சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டு எழுதலாம். இது வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆச்சுன்னா சிக்னிஃபிகண்ட் எழுதுங்க. நான் அக்செப்ட் ஆகலை, ரிஜெக்ட் ஆச்சுன்னா நாட் அ சிக்னிஃபிகண்ட். ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்க சரிங்களா. இந்த வார்த்தை எழுதாட்டி பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் எழுதுனீங்கன்னா நல்லது சரிங்களா. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆன்சர் கரெக்டாக டெலிவரி பண்ணுற ஒரு ஒரு வழிமுறைமே சொல்லலாம் சரிங்களா. நாட் அ சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா நாட் அ சிக்னிஃபிகண்ட் எழுதுங்க, அக்செப்ட் ஆச்சுன்னா சிக்னிஃபிகண்ட் எழுதுங்க. இந்த ஒரு வார்த்தை தான் சரிங்களா. இப்போ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு மெம்பர் கூட ஆகலாம். இந்த மீனியும் நம்ம சந்திப்போம். நன்றி.